தூக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு சென்று காலை 4, 5, 6 மணிக்குள்ளாக எழுந்திருக்க வேண்டும். நன்றாக தூங்குவதற்கு இரவு உணவை 8 மணிக்கு முன்னால் நாம் வந்து இரவு உணவை முடித்துக்கொள்ள வேண்டும். இரவு தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் நாம் பால் மற்றும் பழங்கள், வாழைப்பழம், இதில் வந்து டிரிப்டோபான் என்ற அமினோ ஆசிட் உள்ளதனால் அது தூக்கத்திற்கான மெலட்டோனின் ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை உள்ளது. இரவு நேரங்களில் இந்த மைதாவினால் செய்யப்பட்ட பரோட்டா மற்றும் பிரியாணி போன்ற கொழுப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் செரிமானத்தினால் நமக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக கெட்டுவிடும். ஆகவே இரவு நேரங்களில் முக்கியமாக இந்த பிரியாணி, பரோட்டா போன்ற அதிக கலோரி உணவுகள் தவிர்ப்பது மிக மிக அவசியமான ஒன்று. எளிதான உணவுகள் நைட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் உடற்பயிற்சி மிக மிக அவசியம். மாலை 5 மணிக்கு அப்புறமாக காஃபி, டீ போன்ற இந்த மூளையை தூண்டுகின்ற உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். மது பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் அறவே இருக்கக்கூடாது. மற்றும் தூங்குவதற்கு 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாக ஒரு மெலோடியஸ் மியூசிக், ஒரு மிதமான ஒரு இசை, இல்லது ஒரு தியானம், ஒரு ஆழ்ந்த மனநிலை தியானம், யோகா, இந்த மாதிரி நமக்கு பண்ணால் நமக்கு நல்ல தூக்கம் வரும். மற்றும் வந்து இரவு உடற்பயிற்சிகள் நம்ம தூங்குவதற்கு முன்னால் பண்ணக்கூடாது. மாலை 5, 6 மணிக்கு முன்னாக உடற்பயிற்சிகள் செய்து முடிக்க வேண்டும். ஹெவி ஃபுட் எடுக்கக்கூடாது. ஸோ தூங்குவதற்கு தூக்கம் அறை, படுக்கை அறையானது சப்தம் இல்லாமல் இருட்டாக இருக்க வேண்டும், குளிர்ந்ததாக இருக்க வேண்டும், இல்லை காற்றோட்டமாக இருக்க வேண்டும், வெப்பமாக இருக்கக்கூடாது. காலை சிற்றுண்டி, தூங்கி எந்திரித்தவுடன் 1 மணி நேரத்துக்கு உள்ளாக நாம் காலை சிற்றுண்டியை நாம் சாப்பிட வேண்டும். 6 மணிக்கு நாம் தூங்கி எழுந்தால் 7, 8 மணிக்கு உள்ளாக நாம் சிற்றுண்டியை முடிக்க வேண்டும். நல்ல விதமான புரத உணவுகள், மிக்சட் டயட் என்று சொல்வோம், நல்ல சரிவிகித சமமான உணவுகள் மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உணவு சிற்றுண்டி எடுக்க வேண்டும். மாலையில் காலை உணவு உட்கொள்ள வேண்டும். இரவு உணவு மிக குறைவாக உட்கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு 2-3 மணி நேரம் முன்பாக இரவு உணவை முடித்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இப்போது நமக்கு தூக்கம் என்பது பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவிலே தூங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்தியாவிலே உள்ளது. அதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இப்பொழுது மெட்ரோ சிட்டிஸில் உள்ளதுனால இப்போது அவர்கள் வந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு ஒத்துழைத்து நாம் வந்து இரவு நேரங்களில் தூங்கி வேலை செய்கிறோம் ஷிஃப்ட் முறையில். அந்த மாதிரி அவங்க வேலை செய்யும் பட்சத்திலே அவங்களுக்கு தூக்கம் தொடர்ச்சியாக குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்காமல் அவங்க முதல்ல 1-4 மணி நேரம் அப்புறம் 4 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் என்று சொல்லுவோம். இதனால் அவங்களுக்கு சில வியாதிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே தொடர்ச்சியான தூக்கம் 6 மணி நேரம் மிக மிக அவசியமான ஒன்று. இப்படி விட்டுவிட்டு தூங்கும் பட்சத்திலே அவர்களுக்கு உடல் வியாதிகள், முக்கியமாக இந்த மெட்டபாலிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், உடல் பருமன் வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதால் நாம் வந்து ஒரு சீரான முறையில் தொடர்ச்சியான முறையில் இரவு தூக்கம் மிக மிக அவசியம். பகல் தூங்க வேண்டுமென்றால் தொடர்ச்சியான 6 மணி நேர தூக்கத்தை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். தூக்க வியாதிகள், ஸ்லீப் டிஸார்டர்ஸ் நம்ம கண்டுபிடிப்பதற்கு முக்கியமாக நமக்கு வந்து கிளினிக்கல் குவஸ்டினர், மருத்துவர்கள் வந்து பேஷண்ட் இடத்துல உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, தூங்கும்போது என்ன ஆகுது, பகலில் தூக்கம் வருதா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகளை வைத்தே நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த விதமான தூக்கக்கோளர்கள் உள்ளது என்று ஓரளவு நாம் வந்து ஊகிக்க முடியும். மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு ஸ்லீப் டெஸ்ட் என்று உள்ளது. இந்த தூக்க பரீட்சை, அதாவது பாலிசோம்னோகிராஃபி என்று சொல்லுவோம், ஸ்லீப் டெஸ்ட், இது பல வகைகள் உள்ளது. லெவல் 1 அண்ட் லெவல் 2 ஸ்லீப் ஸ்டடி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய சில டெஸ்ட்டு. லெவல் 3 ஸ்லீப் ஸ்டடி வந்து வீட்லேயே பேஷண்ட்ஸ் வந்து நைட்டில் இயல்பாக தூங்கும்போது நம்ம ஒரு பதிவு பண்ணுவோம். அந்த ஸ்லீப் டெஸ்ட்டில், வீட்டில் பண்ணுற டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்லீப் டெஸ்ட்டில் பேஷண்ட்ஸ் 10 மணிக்கு அந்த கேஜெட்ஸ் செஸ்ட்டில் ஒரு ரெக்கார்டர் அட்டாச் பண்ணுவோம், கையில் ஒரு ஃபிங்கர் ப்ரூஃப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அட்டாச் பண்ணுவோம், நேசல் கேனல் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க தூங்கும்போது தூக்கம் எப்படி உள்ளது, அவங்களுக்கு சுவாசம் எப்படி உள்ளது, குரட்டை வருகிறதா, ஆக்சிஜன் குறைபாடு இருக்கா, ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தூக்கத்தில் சுவாச அடைப்பு வியாதிகள், ஸ்லீப் ஆப்னியா இருக்கா, இன்சோம்னியா இருக்கா, அவ எப்படி தூங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஆகவே தூக்க பரீட்சை என்பது மிக முக்கியமான பரீட்சை. இந்த ஸ்லீப் டெஸ்ட் மூலமாக நமக்கு தூக்கக்கோளர்களை துல்லியமாக கண்டறிந்து அவர்களுக்கு இன்சோம்னியாவா இல்லை ஸ்லீப் ஆப்னியாவா, இல்லைன்னா இன்சோம்னியா ஸ்லீப் ஆப்னியா ரெண்டுமே இருக்கிறதா, இல்லை மற்ற மிக்சட் டிஸார்டர்ஸ் என்று சொல்வோம், ஸ்லீப் ஆப்னியா, ஒபிசிட்டி, ஹைப்பர்வென்டிலேஷன் சின்ரோம் உள்ளதா, எப்படி தெளிவாக நாம் இந்த தூக்க பரீட்சையின் மூலமாக நாம் அவர்களுக்கு உறுதி செய்து நாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்ளலாம். தூக்கம் சார்ந்த வியாதிகள் பெண்கள் ஆண்களுக்கு பார்க்கும்போது, அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ், 45 வயதுக்கு மேலாக ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே சமமான விகிதத்தில் தான் இந்த தூக்க பிரச்சனை, முக்கியமாக இந்த ஸ்லீப் ஆப்னியா என்று சொல்லப்படுகிற வியாதிகள் உள்ளது.
45 வயது குறைவான பெண்களுக்கு இந்த ஸ்லீப் அப்னி வியாதிகள் கம்மியாக குறைவாகத்தான் உள்ளது. ஆனால் இன்சோம்னியா என்று சொல்லப்படுகின்ற தூக்கமின்மை வியாதியானது கல்லூரி மற்றும் இந்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு இந்த இன்சோம்னியா ஸ்லீப் அப்னி வியாதிகள் எப்படி வெளிப்பாடு இருக்கும் என்றால், குரட்டை அதிகமாக இருக்காது, தூக்கமின்மை அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், உடல் களைப்பு சோர்வு அதிகமாக இருக்கும். சில சின்ன வித்தியாசங்கள் பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே. இந்த 45 வயதுக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு சிறு மாறுபாடு உள்ளது. 45-50 வயதுக்கு மேலாக ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரி சிம்டம் இன்சிடென்ட்ஸு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. கோவிடுக்கு முன்னால் கோவிட் டயத்துலேயும் இப்போதும் நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் மற்றும் நிறைய காரணங்களால் இந்த கோவிட்னால் தூக்கமானது மிகவும் சீரடைந்து உள்ளது. இதனால் ஏகப்பட்ட இந்த மெட்டபாலிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற வியாதிகளும் அதிக அளவு இந்த ஸ்லீப் எபிடெமிக் அதாவது இன்சோம்னியா வியாதிகள், ஸ்லீப் அப்னியா வியாதிகள், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் அதிகமாக இப்பொழுது அதிகரித்து உள்ளது. குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமான இந்த தூக்க பிரச்சனை, முக்கியமாக தூக்கத்தில் சுவாச அடைப்பு என்று சொல்லப்படுகின்ற அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியே வருவதால், இந்த தூக்கத்தை பற்றிய அனைவரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே முக்கியமான ஒன்று. பள்ளி பருவத்தில் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு 10 மணி நேரம் தூக்கம் மிக அவசியம். வயது அதிகமாக தூக்க நேரமானது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் அவசியம். பிறந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த ஸ்லீப் ரேட் வந்து கம்மியாகிட்டே வரும். டைமிங்ஸ் 18 hours, 17 hours அப்படி கம்மியாகும். அண்ட் ஆவரேஜ் அடல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6-8 hours sleep is a mandatory.